ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஸ்ரீ ஷாயிராம் டிஎன்பிசிச பயிற்சி மையத்தில் இருந்து உங்களுடைய ஞானசுந்தரம் பேசுகிறேன் ஸோ டிஎன்யூஸ்ஆர்பி போலீஸ் எக்ஸாமினேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஒரு பத்தாயிரம் வேகண்ட் வரப்போதா சொல்லியிருக்காங்க அதற்கான கிளாஸஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஆல்ரெடி நான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து டெய்லியும் டெஸ்ட் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன் அதனோட பிடிஎஃபும் வந்து பார்த்திங்கன்னா டெலகிராமில் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க போய் நீங்கள் பார்த்துக்கலாம் இதுக்கு முன்னாடி கொடுத்த சயின்ஸ் கொஷின் பேப்பர் வந்து நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதையும் நீங்கள் போய் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் ஸோ ஆல் தி பெஸ்ட் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு என்ன ஒரு டென் மினிட்ஸ் இந்த வீடியோ வரும் டோட்டலாக கொஷின்ஸ் உங்கள்கிட்ட கேட்க போகிறேன் அதற்கான பதிலை வந்து நீங்கள் தான் கெஸ் பண்ணி சொல்ல போகிறீங்க சரியாக இருந்ததுன்னா ஓகே இன்கேஸ் தவறாக பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் சொல்லு அடுத்தது வந்து நான் ஆன்சர் நானே சொல்லிடுவேன் ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க டெய்லியும் உங்களுக்கு இது போன்ற பயனுள்ள இன்ஃபர்மேஷன் வந்து உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் ஒரு மெட்ரிக் டன் எண்பது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரு மெட்ரிக் டன் இதில் என்னென்னா ஒரு டன்னுனாலும் ஒன்று தான் ஒரு மெட்ரிக் டன்னுனாலும் ஒன்று தான் நிறைய பேர் வந்து டன்னுங்கிறது வேறு மெட்ரிக் டன்னுங்கிறது வேறு அப்படின்னு இருக்கீங்க அப்படி கிடையாது ஒரு மெட்ரிக் டன் டன் அப்படின்னாலும் ஒன்று தான் வெறும் டன் அப்படின்னாலும் ஒன்று தான் ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆப்ஷன் ஏ எதனால் ஆன்சரு ஆயிரம் கிலோ ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் ஒளிரா பொருளுக்கு எடுத்துக்காட்டு ஒளிராத பொருளுக்கு எடுத்துக்காட்டு கேட்குறாங்க இயற்கையாகவே அதற்கு வந்து ஒளி மூலம் இல்லாத ஒரு விஷயம் எது அப்படின்னு கேட்குறாங்க ஸோ சூரியனா மெழுகுவர்த்தியா சந்திரனா விளக்கா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்து சந்திரன் நிலாவுக்கு வந்து இயற்கையாக வந்து வெளிச்சத்தை கொடுக்காது சூரியன்லேருந்து அது வெளிச்சத்தை பெற்று நமக்கு இரவு நேரத்தில் அது வெளிச்சமாக தெரியுது ஓகேங்களா அடுத்த கொஷின் பாருங்கள் பருத்தியில் உள்ள வேதிப்பொருள் நம்ம காட்டன் இருக்குல்ல அதில் இருக்கக்கூடிய வேதிப்பொருள் என்னென்னு கேட்குறாங்க செலுலோஸ் பாக்லைட் சிலிக்கா மெலடைன் சரியான ஆன்சர் என்னன்னு நீங்கள் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க ஆப்ஷன் ஏ செலுலோஸ் என்பது சரியான பதில் நெக்ஸ்ட் கொஷின் உங்கள் உள்ளங்கையை தேய்க்கும் போது வெளிப்படும் ஆற்றல் நம்ம ரெண்டு ரெண்டு கையும் வச்சு நம்ம உரசும் போது நமக்கு என்ன ஏற்படும் அதுதான் கேட்குறாங்க கேள்வியாக ஸோ ஆன்சர் வந்து ஈஸியான ஆன்சர் தான் ஆப்ஷன் பி வெப் ஆற்றல் என்பது சரியான பதில் நெக்ஸ்ட் கொஷின் இது இயக்க மின் ஆற்றல் தேவை எது வந்து இயக்க மின் ஆற்றல் தேவை அதுதான் கொஷின்னு ஆன்சர் வந்து காற்றாலை தொழிற்சாலை மிதிவண்டி பேராசூட் ஆப்ஷன் வந்து தொழிற்சாலை என்பது சரியான பதில் விலங்கு செல்லில் மட்டும் காணப்படும் நுண்ணுறுப்பு நம்ம தாவர செல்லுன்னு பார்த்துருக்கோம் விலங்கு செல்லுன்னு பார்த்துருக்கோம் அதில் விலங்கு செல்லில் மட்டும் தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடிய ஒரு செல் எது அப்படின்னு கேட்குறாங்க மைட்டோகான்ட்ரியாவா சென்ட்ரோசோமா இல்லை பிளாஸ்மா படலமா இல்லை குளோரோப்ளாஸ்டா விலங்கு செல்லில் மட்டும் காணப்படக்கூடிய உறுப்பு கெஸ்ட் பண்ணிட்டீங்களா ஆப்ஷன் பண்ணலாமா சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி சென்ட்ரோசோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் மருந்துகளின் ராணி என அழைக்கப்படுவது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடந்த போலீஸ் எக்ஸாமினேஷனில் கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் நிறைய முறை வந்து இந்த கேள்வி கேட்டிருக்காங்க ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின் ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஆப்ஷன் டி பென்சிலி நெக்ஸ்ட் கொஷின் ஏலகிரியில் பறத்தல் விளையாட்டு விழா நடைபெறும் நாள் ஸோ ஏலகிரியில் வந்து இந்த ஸ்கை டைவிங்லாம் பண்ணுவாங்க அது எப்போ நடைபெறும் அப்படிங்கிறது தான் கொஷின்னு ஆன்சர் கெஸ் பண்ணிக்கோங்க ஆன்சர் சொல்ல போகிறேன் சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆகஸ்ட் செப்டம்பர் மாதத்தில் இது நடைபெறும் அல்கலி என்ற சொல் எந்த மொழி சொல் இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் கெமிஸ்ட்ரியில் ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் ஆப்ஷன் பாருங்கள் நாலு ஆப்ஷனில் சரியான ஆப்ஷன் எது அப்படின்னு கெஸ் பண்ணிக்கோங்க அப்போ ஆன்சர் சொல்ல போகிறேன் சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி அரபிக் நெக்ஸ்ட் கொஷின் மின் சுற்றுகளில் செல்லும் மின்னோட்டத்தை கண்டறிய பயன்படும் கருவி ஸோ ஆப்ஷன் பாருங்கள் நாலு ஆப்ஷன் நல்ல தெளிவாக உங்களுக்கு தெரியுது உங்களுக்கு எனக்கு தேவையான ஆப்ஷன் வந்து நீங்கள் கெஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஆன்சர் சொல்ல போகிறேன் சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ அம்மீட்டர் நெக்ஸ்ட் கொஷின் தமிழ்நாட்டில் தோன்றிய மிக பழமையான ஒரு சிகிச்சை முறை தமிழ்நாட்டில் தோன்றிய மிக பழமையான ஒரு சிகிச்சை முறை சரியான ஆன்சர் வந்து இன்னொரு நீங்கள் பார்த்த உடனே ஆன்சர் பண்ணியிருப்பீங்க ஆப்ஷன் ஏ சித்த மருத்துவம் என்பது சரியான பதில் மரம் வன மகர்ஷோவம் பண்டிகை கொண்டாடப்படும் மாதம் ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஜூலை எரிபொருட்கள் எரியும்போது ஒளிரும் ஒளியுடன் வருவது எரிபொருட்கள் எரியும் பொழுது ஒளியுடன் வருவது என்ன வரும் சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ வெப்பம் ஒரு மாடு ஏறக்குறைய ஒரு நாளைக்கு எத்தனை முறை அசை போடும் அது சாப்பிட்ட உணவை வந்து மறுபடியும் வாங்கி கொண்டு வந்து அசைப்படும் அதை ஜீரணம் செய்வதுக்கு மெல்லும் எத்தனை முறை சரியான ஆன்சர் நாற்பதாயிரத்துலேருந்து அறுபதாயிரம் வரை துளசிக்கு துளசி செடி இருக்குல்ல டேஸுக்கு உதாரணமாகும் நம்ம வீட்டில் துளசி செடிலாம் பார்த்துருப்போம் தோட்டத்தில் பார்த்துருப்போம் காட்டிலெலாம் இருக்கும் அது எந்த வகையான செடி அது ஒரு புதர் செடி என்பது சரியான பதில் டேஸ் தாவர செல்களில் காணப்படும் விலங்கு செல்லில் காணப்படுவதில்லை தாவர செல்லில் காணப்படும் விலங்கு செல்லில் காணப்படுவதில்லை ஆன்சர் சொல்லிடலாமா ஆன்சர் கெஸ் பண்ணிட்டீங்களா ஆப்ஷன் டி செல்ஸ்வர் என்பது சரியான பதில் ஒரு மீட்டர் என்பது எத்தனை அடி ஒரு மீட்டர் அப்படிங்கிறது எத்தனை அடி கெஸ் பண்ணிட்டீங்களா சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி த்ரீ பாயிண்ட் டூ எயிட் மூன்று நிலைகளில் இருக்கும் ஒரே பொருள் மூன்று நிலைகளில் இருக்கும் ஒரே பொருள் திண்மம் திரவம் வாயு அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா அந்த மூன்று நிலை தான் வேற ஒன்றும் இல்லை ஆப்ஷன் சி நீர் என்பது சரி செல்சியஸ் அளவுகோலில் நூறு டிகிரி என்பது பாரஹீட் அளவுகோலில் நூற்றி எண்பது சமம் எனில் ஒரு டிகிரி செல்சியஸ் என்பது எதற்கு சமம் ஸோ இது ஒரு ஃபார்முலா இக்குவேஷன் போட்டு போடணும் ஸோ தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணுங்கள் தெரியாதவங்க வெயிட் பண்ணி ஆன்சர் தெரிஞ்சுக்கோங்க சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ எஃப்ன ஃபேரன் கீட்டுன்னு அர்த்தம் சரிங்களா எஃப் மைனஸ் தேர்ட்டி டூ இன்ட்டு டென் பவர் டென் பை ஒன் எயிட்டி பரப்பு ஒன்றிலிருந்து ஒளி திரும்பி அனுப்பப்படும் நிகழ்வு பரப்பு ஒன்றிலிருந்து ஒளி திருப்பி அனுப்பப்படும் நிகழ்வு என்னது சரியான ஆன்சர் வந்து ஆப்ஷன் கெஸ் பண்ணிட்டீங்களா சொல்லிடுறேன் ஆப்ஷன் பி எதிரொலித்தல் ஆப்பிரிக்காவின் உறக்க நோய் என்று அழைக்கப்படுவது ஸோ சயின்ஸ் டேமாக இருக்கிறதுனால குழப்பிக்க வேண்டாம் கொஞ்சம் பொறுமையாக ஆன்சர் பண்ணுங்க சரியான ஆன்சர் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஆப்ஷன் ஏ அடுத்த கொஷின் பெனிசிலினை கண்டுபிடித்தவர் மற்றும் அது எந்த ஆண்டு ஆன்சர் சொல்லிடலாமா இதுக்கெல்லாம் லேட் பண்ணவே கூடாது சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி அடுத்த கொஷின் வண்ணத்து பூச்சி மற்றும் அதை சார்ந்த பூச்சிகளின் புழுவை அழிக்கும் பாக்டீரியா வண்ணத்து பூச்சி மற்றும் அதனை சார்ந்த பூச்சி இனங்களின் புழுவை அழிக்கும் பாக்டீரியா சரியான ஆன்சர் போயிடலாமா ஆப்ஷன் சி கீழ்கண்ட நுண்ணுயிர்களில் எவை சீதபேதியை உருவாக்கும் கீழ்கண்ட நுண்ணுயிர்களில் எது சீதபேதியை உருவாக்கும் நல்ல ஒரு சயின்ஸ் கொஷின் ஆன்சர் கெஸ் பண்ணுங்கள் ஆன்சர் நான் சொல்லிடுறேன் சொல்லிடலாமா ஆப்ஷன் ஏ மின்கம்பி டேஸால் உருவானது மின்கம்பி லைன் போது பார்த்தீங்களா அதை கேட்குறாங்க மின் பல்பில் இருக்கிறது கிடையாது மின்கம்பி சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி காப்பர் டியர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்த்த அனைத்து மாணவர்களுக்கும் என்னுடைய நன்றி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடியது ஜென்ரல் தமிழ் குரூப் ஃபோர் அண்ட் வியோக்காக உருவாக்கப்பட்ட எட்டாயிரத்தி ஐநூறு வினா வங்கி புத்தகம் புதிய சமைச்சரிலிருந்து எடுக்கப்பட்டது சிக்ஸ்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் லைன் பை லைனாக ஒவ்வொரு கொஷினும் தேவையான அளவுக்கு உருவாக்கியிருக்கும் ரொம்ப அற்புதமான ஒரு புத்தகம் குரூப் ஃபோரில் முழுமையான மதிப்பெண் எடுப்பதற்கு இந்த ஒரு புத்தகம் போதும் வாட்ஸ்அப் நம்பருக்கு பார்த்திங்கன்னா நைன் சிக்ஸ் டூ நைன் த்ரீ செவன் ஃபைவ் செவன் த்ரீ சிக்ஸ் என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸ் அனுப்பிட்டீங்கன்னா புக்கு வந்து கேஷ் ஆன் டெலிவரி மூலமாக உங்கள் வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்படும் ஆல் தி பெஸ்ட் குட் லக்